ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வாழ்க வளமுடனும் நலமுடனும். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க உங்கள் எல்லாத்தையும் நம்மளோட யாழ் குக்கிங் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறோம். நாம் இன்க்ரீஸ் ஆகும், ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ஃபுட்டில் எடுத்துக்கிறது நல்லதுங்க. சரிங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நம்ம நெல்லிக்காய் சாதத்துக்குங்க ஃபஸ்ட்டு நான் 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, கடுகு எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, ஸ்மெல் நல்லாயிருக்குங்கிறக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், கருவேப்பில, 2 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. நாம் வந்துட்டுங்க இப்போ நெல்லிக்காய் வந்துட்டு சீவி எடுத்துக்கலாம், குட்டி குட்டியாக சீவி எடுத்துக்கலாம். அரைச்சனாலும் நல்லாயிருக்கும், பட் சீவினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த நெல்லிக்காயோட கச்சல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அது சீவி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாப்பாடு தாளிக்கிறது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டேங்க, எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டேன், கூடவே பார்த்துட்டிங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டுங்க நிலக்கடலை ஆட் பண்ணுறேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு அந்த கடலை எல்லாமே. இப்போ வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, வரமிளகா, சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேங்க. கூடவே பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா திருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப போட்டு இது பண்ணணும், ஃப்ரை பண்ணணுங்கிறது இல்லைங்க. அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வெங்காயத்தோட நம்ம உடனே வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நான் நல்லா ஊற்றி கிளறி வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் எல்லா சாதமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம நெல்லிக்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த கடலை போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அந்த நெல்லிக்காய் சாதம் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எப்போ எடுக்கிற பிளேட்டை விட இந்த குட்டி பிளேட் எடுத்துருக்குறேன். இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அதை சொல்கிறேன். பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாலட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாதம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. அந்த கடலை வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. சின்ன வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நல்லா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது. சரிங்க, சாலட் சாப்பிட்டுலாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா இருக்குதுங்க. நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குதுங்க. மறக்காமல் இந்த ஹெல்த்தியான டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வழக்கம் போல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நாள் உங்கள் எல்லாத்துக்கும் இனிமையான நாளாக அமையட்டுங்க. நன்றி, பை பை.